அயோத்தியில் நிறுவப்பட உள்ள குழந்தை ராமரை பற்றிய சுவாதி மிஸ்ரா பாடியுள்ள பக்தி பஜனை பாடல்கள் மெய்சிலிர்க்க வைப்பதாக உள்ளதென பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோவில் கும்பாபிஷேகம் இந்த மாதம் 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. அப்பொழுது குழந்தை ராமரின் சிலை அங்கு நிறுவப்பட உள்ளது. இதையொட்டி பிரபல இந்தி பாடகி சுவாதி மிஸ்ரா வெளியிட்டுள்ள பஜனை பாடல்களை தமது சமூக வலைத்தள பக்கத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர் இந்த பக்தி பாடல்கள் தம்மை மெய்சிலிர்க்க வைப்பதாக உள்ளதென குறிப்பிட்டுள்ளார். குளிர்காலத்தில் கச்சா எண்ணெய் தேவை குறைந்திருப்பதால் பெட்ரோல் டீசல் விலையை அதிரடியாக குறைக்க மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் பரவி வந்த நிலையில் இதற்கு மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி விளக்கம் அளித்துள்ளார். தில்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு தொடர்பான திட்டம் எதுவும் தற்போதைக்கு மத்திய அரசிடம் இல்லை என்றும் தெற்காசிய நாடுகளில் பெட்ரோல் டீசல் விலை 40 முதல் 80% வரை உயர்ந்துள்ளதாகவும் தெரிவித்தார். விமானங்கள் தாமதமாகும் போதும் ரத்து செய்யப்படும் போதும் பயணிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்குமாறு விமான நிறுவனங்களுக்கு மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. பிறந்துள்ள புத்தாண்டையொட்டி விமான பயணங்கள் அதிகரித்துள்ள நிலையில் குடும்பம் குடும்பமாக மக்கள் விடுமுறை பயணங்களை மேற்கொண்டு வரும் நிலையில் இது தொடர்பான பல்வேறு புகார்கள் பெறப்பட்டு வருவதாகவும் இதுபோன்ற சூழல்களில் கடைபிடிக்கப்பட வேண்டிய விதிமுறைகளை கண்டிப்பாக விமான நிறுவனங்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்புவதற்காக லஞ்சம் பெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் திரிணாமுல் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மகவா மொய்த்ரா தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மகவா மொய்த்ராவை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கம் செய்தது தொடர்பாக நாடாளுமன்ற செயலாளர் 3 வாரத்தில் பதிலளிக்க உத்தரவிட்டு இந்த வழக்கை வருகிற மார்ச் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். வேலு நாச்சியார் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்தநாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமது எக்ஸ் தளத்தில் வாழ்த்துச் செய்தியை பகிர்ந்துள்ளார். அந்த பதிவில் ஆங்கிலேயருக்கு வரிக்கட்ட மறுத்து அவர்களின் படைபலத்தை எதிர்த்து உயிரை விட தன்மானமே பெரிதென தமிழரின் பண்பை பறைசாற்றிய இவ்விருவரின் வீரத்தை இந்தியர் அனைவரும் அறிய வேண்டும் என்றும் 1857 சிப்பாய் கழகத்துக்கு 1 நூற்றாண்டிற்கு முன்பிருந்தே விடுதலை போராட்ட விதைகளை ஊன்றிய மண் தமிழ்நாடு என்பது அனைவரது மனதிலும் பதிய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பில் 47வது சென்னை புத்தக கண்காட்சி நந்தனம் YMCA மைதானத்தில் இன்று துவங்கியது. 900 அரங்குகளுடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த புத்தக கண்காட்சி வருகிற 21ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த புத்தக கண்காட்சியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். இதன் தொடக்க விழாவில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தற்போது வரை 1,13,84,300 பேருக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் மகளிர் உரிமை தொகை கோரி 1,11,85,000 பேர் மேல்முறையீடு செய்துள்ளனர். இதற்கான விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு வரும் நிலையில் தகுதியானவர்களுக்கு இம்மாதம் முதலே உரிமை தொகை அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அரசு போக்குவரத்து கழகத்தைச் சேர்ந்த தொழிற்சங்கங்கள் மற்றும் தொழிலாளர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற 9ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்துள்ளனர். தொழிலாளர் நலத்துறை, போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் தொழிலாளர்களிடையே இன்று நடந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததைத் தொடர்ந்து போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் SS சிவசங்கர் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு பிறகு தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க அரசு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் இன்று முதல் வழங்கப்படுகின்றன. அதனையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி கலந்து கொண்டு 336 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி பேசினார். அப்போது நடப்பு கல்வியாண்டில் 100 அரசு பள்ளிகள், 15 அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய 17,391 மாணவ மாணவிகள் இத்திட்டத்தில் பயன்பெற உள்ளதாக அவர் கூறினார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரபுசங்கர், நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திரன், ராஜேந்திரன், கோவிந்தராஜன், துரை சந்திரசேகர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சொத்து குவிப்பு வழக்கில் தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி, அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பொன்முடி மேல்முறையீடு செய்துள்ளார். இந்த வழக்கில் சரணடைய 30 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் தண்டனையை உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் தண்டனையை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் அம்மனுவில் கூறப்பட்டுள்ளது. இம்மனு விரைவில் சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வரும் என்று தெரிகிறது. பழனி அருள்மிகு தண்டாயுர்வான சுவாமி கோவில் கிரிவலப்பாதையில் சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளை அகற்ற பலமுறை உத்தரவிட்டும் நடவடிக்கை இல்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து பழனி கோவில் கிரிவலப்பாதை ஆக்கிரமிப்பு அகற்றும் விவகாரத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் தலைமையில் உயர்மட்ட கண்காணிப்பு குழு அமைத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கிரிவலப்பாதையில் ஆக்கிரமிப்புகள் கண்டறியப்பட்டால் உடனுக்குடன் தாமதமின்றி அகற்றப்பட வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர்.
சென்னை எண்ணூரில் உள்ள உரத் தொழிற்சாலையிலிருந்து அமோனியா கசிவு ஏற்பட்டதால் 30 மேற்பட்டோருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து உர ஆலையை மூட வலியுறுத்தி கடந்த 8 மீனவர்கள் போராட்டம் நடத்தி வந்தனர். இந்நிலையில் இன்று 34 கிராம நிர்வாகிகளோடு சென்னை மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையின் தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. எதிர்காலத்தில் அமோனியா கசிவு ஏற்படாத வகையில் கண்காணிக்கப்படும் என்றும் மீனவர்களின் கோரிக்கைகள் முதலமைச்சருக்கு தெரிவிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட நிர்வாகத்தின் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. மதுரை மண்டல பாஸ்போர்ட் அலுவலகத்தில் கடந்த 2023 ஆண்டில் மட்டும் 265,000 பேருக்கு பாஸ்போர்ட் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக மண்டல பாஸ்போர்ட் அலுவலர் வசந்தன் தெரிவித்துள்ளார். இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், உலகமயமாதல் மற்றும் இந்தியாவின் முன்னேற்றத்தில் மாணவர்களின் பங்களிப்பை உறுதி செய்யும் வகையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் மாணவர் இணைப்பு திட்டம் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இந்த திட்டத்தை உறுதிப்படுத்தும் விதமாக கல்லூரிகளுக்கு சென்று பாஸ்போர்ட் பெறுவதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தருமபுரி மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை சார்பில் 12 மாணவர்களிடையே உயர்கல்வியின் அவசியத்தை உணர்த்தும் வகையில் கல்லூரி ஆர்வமூட்டல் களப்பயண நிகழ்ச்சி இலக்கியப்பட்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் சாந்தி இப்பயணத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அவர் கூறுகையில், 107 அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் 3,745 மாணவர்களை பல்வேறு கல்லூரிகளுக்கு அழைத்துச் சென்று அதன் கட்டமைப்புகள் குறித்து விளக்கமளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஜோதி சந்திரா, ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி உதவி திட்ட அலுவலர் ரவிக்குமார் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் ஜாமீன் கோரி 3வது முறையாக முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு இன்று நீதிபதி அல்லி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இந்த ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். இதையடுத்து அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த மனு குறித்து பதிலளிக்க அவகாசம் அளிக்க கேட்டுக்கொண்டதன் பேரில் அவகாசம் அளித்து வழக்கின் விசாரணையை வருகிற 8 நீதிபதி அல்லி ஒத்திவைத்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் தொடக்க, நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் 1வகுப்பு முதல் 7வகுப்பு வரை பயிலும் 151,233 மாணவ மாணவிகளுக்கு 3 பருவத்திற்கான பாட புத்தகங்கள் வழங்கப்படுவதாகவும், 1வகுப்பு முதல் 9வகுப்பு வரை பயிலும் 204,068 மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்களும் வழங்கப்படுவதாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பா முருகேஷ் தெரிவித்தார். அதன்படி இன்று நடைபெற்ற நிகழ்வில் திருவண்ணாமலை டவுன்ஹால் பள்ளியில் பாட புத்தகங்கள் மற்றும் நோட்டு புத்தகங்களை வழங்கிய அவர், மாணவர்களின் மனநிலை மற்றும் தனித்திறமைகளை அறிந்து ஆசிரியர்கள் கல்வி பயிற்றுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மத்திய அரசின் நிதியுதவியுடன் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகின் கீழ் செயல்படும் வின்சென்ட் டே பவுல் சிறுமியர் இல்லத்தை இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் சாருஸ்ரீ நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது அங்கு தங்கி பயிலும் தாய் தந்தையரை இழந்த ஆதரவற்ற குழந்தைகளுடன் கலந்துரையாடினார். அப்போது மாணவிகளுக்கு வழங்கப்படும் உணவு, கல்வி மற்றும் பாதுகாப்பு வசதிகள் குறித்து அவர்களிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து குழந்தைகள் இல்ல செயல்பாடுகள் குறித்த ஆவணங்களையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு செய்தார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதிகளில் இருந்து யானைகள் கூட்டம் கூட்டமாக வெளியேறி வயல்வெளிகளை சேதப்படுத்துவது தொடர்கதையாகி வருகிறது. இந்நிலையில் தாளவாடி மலைப்பகுதி மல்லன்குழி கிராமத்தை ஒட்டியுள்ள வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய 5 காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்தன. இதனை கண்டு அச்சமடைந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பறை ஓசை மற்றும் பட்டாசு சத்தங்களை எழுப்பி யானைகளை விரட்டி அடித்தனர். அப்போது காட்டு யானைகள் மானாவாரி நிலங்கள் வழியாக சாலையை கடந்து வனப்பகுதியை நோக்கி சென்றன. ஊருக்குள் காட்டு யானைகள் வராமல் கட்டுப்படுத்தவும், பயிர் சேதங்கள் ஏற்படுத்துவதை நிரந்தரமாக தடுக்கவும் வனத்தை ஒட்டிய எல்லைகளில் அகலி அமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிமுகவுக்காக உழைப்பவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் என்றும், அதிமுக ஐடி பிரிவினர் எதற்காகவும் யாருக்காகவும் அஞ்ச வேண்டாம் என்றும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற அதிமுக ஐடி பிரிவு ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், பிற கட்சிகளின் ஐடி பிரிவு போல வெறுப்பை உண்டாக்க வேண்டாம் என்றும், சமூக வலைதளங்கள் வாயிலாக செயல்படும் அதிமுகவினர் யாரையும் மரியாதை குறைவாகவோ நாகரிகமற்ற முறையிலோ விமர்சிக்கக்கூடாது என்றும் தெரிவித்தார். அதிமுகவின் சாதனைகளையும் திமுக அரசு செய்யும் தவறுகளையும் மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். 1992 நடந்த பாபர் மசூதி இடிப்பு கலவரம் தொடர்பாக கர்நாடக மாநிலம் ஹூப்ளியில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதை கண்டித்து மாநில பாஜக தலைவர் பி.ஒய். விஜயேந்திரா தலைமையில் இன்று காங்கிரஸ் அரசை எதிர்த்து போராட்டம் நடைபெற்றது. கர்நாடக காங்கிரஸ் அரசு இந்துக்களுக்கு எதிராக செயல்படுவதாக கூறி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பாஜக சார்பில் போராட்டம் நடைபெற்ற நிலையில் மறியலில் ஈடுபட்ட பாஜகவினர் பலரை காவல்துறையினர் கைது செய்தனர். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் மகர சங்கராந்தியை முன்னிட்டு ஆண்டுதோறும் சர்வதேச காத்தாடி திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது.
வண்ண வண்ண காத்தாடிகள் தயார் செய்யப்பட்டு அதனை காற்றில் பறக்க விடுவதை காண பல்வேறு நாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் அகமதாபாத் நகருக்கு வருகை தருகின்றனர். இந்த ஆண்டும் மகர சங்கராந்தியை முன்னிட்டு காத்தாடி திருவிழாவுக்காக காத்தாடிகள் தயாரிக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. குஜராத் மாநில அரசு சார்பிலும் மகர சங்கராந்தி மற்றும் காத்தாடி திருவிழா முன்னேற்பாடு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஒவ்வொரு வருடமும் சிறந்த வீரர், சிறந்த வீராங்கனை, சிறந்த ஒருநாள் அணி, T20 அணி, டெஸ்ட் அணி உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை வழங்கி வருகிறது. 2023 ஆண்டிற்கான வளர்ந்து வரும் இளம் வீரர் விருதுக்கு 4 வீரர்களின் பெயர்களை ICC பரிந்துரைத்துள்ளது. அந்த பட்டியலில் இந்தியாவின் இளம் நட்சத்திர பேட்ஸ்மேனான ஜெய்ஸ்வால், நியூசிலாந்து அணியைச் சேர்ந்த ரச்சின் ரவீந்திரா, தென்னாப்பிரிக்காவின் இளம் வேகப்பந்து வீச்சாளர் ஜெரால் கோர்சி மற்றும் இலங்கையைச் சேர்ந்த தில்ஷான் மதுசங்கர் ஆகியோரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. இதில் ஒருவருக்கு 2023 ஆண்டில் வழங்கி வரும் இளம் வீரர் விருது ICC சார்பில் வழங்கப்பட உள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியும், தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு தெற்கே நிலவிய வளிமண்டல கீழடக்கு சுழற்சியும் அதே பகுதிகளில் நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் மிதமான மழையும், நீலகிரி தேனி மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது.